நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நைனை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த சின்ன வயசுலேயே நிறைய ரியாலிட்டி ஷோஸில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று அதை தொடர்ந்து பெரிய பெரிய இசை ஜாம்பவான்களோட நிறைய கச்சேரிலாம் பண்ணி இந்த சின்ன வயசுலேயே பிளேபேக் சிங்கராகவும் படத்தில் பாடி மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான குழந்தை தான் நம்ம குட்டி மேக்னா. அவங்க இந்த வாரம் நடிகர் ஜெய், அருள்ராஜ் காமராஜா மற்றும் சாம் சிஎஸ்எவர்லாம் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிற ஏ ரஹ்மானுடைய 90 சீட்ஸ் ரவுண்டில் அவங்கள போலவே சூப்பர் சிங்கரில் செம்ம சூப்பராக பாடி அழுத்தி இப்போ இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பிளேபேக் சிங்கராக இருக்க சீனியர் போட்டியாளரோடு சேர்ந்து ஏ ரஹ்மானுடைய மெகா ஹிட்டான பாடலை பாடி ஒட்டுமொத்த தெரிக்க விட்டுருக்காங்க. இதை பார்த்த நடுவர்கள் எல்லாம் பாராட்டினதோட மட்டும் இல்லாம அவங்க கோல்டன் ஷவர் வாங்கி ஃபைனலிஸ்டாவா இருக்காங்க. நம்ம ஜூனியர்ஸ் நைனை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதுலேயும் புதிய புதிய சந்ததிகள்லாம் போட்டு வேற லெவலில் பாடி அசத்துற திறமையான குழந்தை தான் நம்ம குட்டி மேக்னா. அவங்க இந்த சீசனுடைய முதல் 2 ஃபைனலிஸ்ட் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையில் இந்த வாரம் 3வது மற்றும் 4வது ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக நடத்தப்படுற ஏ ரஹ்மானுடைய 90 சீட்ஸ் ரவுண்டில் சூப்பர் சிங்கரில் மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்த சீனியர் போட்டியாளரும் இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பிளேபேக் சிங்கராகவும் இருக்க சந்தோஷோட சேர்ந்து காதலர் தினம் படத்தில் ஏ ரஹ்மானுடைய இசையில் எஸ்பிபி மற்றும் சொர்ணலதா அவர்கள் பாடிய காதலினும் தேர்வெழுதின்ற மெகா ஹிட்டான பாடலை பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.